என் அன்பார்ந்த பெற்றோர்களே மாணவர்களே இந்த பதிவு யாருக்காக நான் போடுறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வெயிட்டிங் ஃபார் தி ப்ளஸ் டூ மார்க்ஸ் இன்னும் சில நாட்களில் ப்ளஸ் டூ மார்க் வந்துடும் அந்த ஸ்டூடெண்ட்ஸு அவங்க பேரண்ட்ஸு இதை உட்காந்து பாருங்கள் இதில் ரெண்டு விதமான மார்க்குகள் வரலாம் சில குழந்தைகள் நார்மலாகவே நிறைய மார்க் வாங்கும் இப்போ சிபிஎஸ்சியில் ஐநூறு மார்க்கு டோட்டலைன்னா நானூற்றி தொண்ணூறு நானூற்றி தொண்ணூத்தஞ்சி மார்க் வாங்குகிற குழந்தைகள் இருக்காங்க அதே மாதிரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அறநூறு மார்க்குன்னா ஐநூற்றி தொண்ணூறுக்கு மேலே மார்க்கிற குழந்தைகள் இருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப குறைவான மார்க்கு ஆவரேஜ் மார்க் வாங்குகிற குழந்தைகள் இருக்காங்க இப்போ இந்த ப்ளஸ் டூ எக்ஸாம் கேன்சல் பண்ணதுனால ரெண்டு விதமான ரியாக்ஷன் நான் பார்த்தேன் சில குழந்தைகள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஐயோ எக்ஸாம் இல்லையே அவங்க எப்படின்னா ரொம்ப துடிப்போடு இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு ப்ரீ போர்டு எக்ஸாம்லேயோ லெவன்த்துலேயோ அதிக மார்க் வாங்கலைன்னா கூட போர்டு எக்ஸாமில் சென்டம் வாங்கலாமான்னு ட்ரை பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து டோட்டல் மார்க்கில் எவ்வளோவுக்கு நியரஸ்ட்டு போக முடியுமோ அவ்வளோவுக்கு நியரஸ்ட்டாக போகணும்னு எதிர்பார்க்குறவங்க அவங்கள்தான் அது போன்ற மாணவர்களுக்கு பிரச்சனையே கிடையாது இந்த வாட்டி அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா அந்த செமிஃபைனல்ஸ் போட்டோமே ஃபைனல்ஸில் இன்னும் நிறைய மார்க் வாங்கலாமா வாங்கியிருக்கலாமே அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சே அதுதான் இந்த சில மாணவர்கள் மாணவிகள் இந்த எக்ஸாம் கேன்சல் ஆகணும்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்பா ஒரு தலைவலி விட்டுது ஆனால் அவங்க எதை மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் டூ மார்க்கை வைத்து கொண்டு தான் கேரியர் மேலே எழுதியிருக்க பாருங்கள் கேரியர் பணி வாழ்க்கை அமைய போகுது நான் பல பதிவுகளில் நான் போட்டிருக்கேன் பள்ளி வாழ்க்கை ரொம்ப முக்கியமான வாழ்க்கை அதில் மூன்று கட்டங்களை கடந்து நம்ம போகிறோம் முதல் கட்டம் எல்லாருக்குமே சந்தோஷமான ப்ரீகேஜி எல்கேஜி யுகேஜி அடுத்த கட்டம் டென்த் ஸ்டாண்டர்ட் அதில் வர மார்க் வச்சுட்டு ப்ளஸ் டூ குரூப்பு ப்ளஸ் டூவில் எவ்வளோ மார்க் வாங்குகிறோமோ அதை கொண்டு பணி வாழ்க்கையை துவங்கிறதுக்கு உண்டான படிப்பை நம்ம கொடுத்துட்றோம் சரி இப்போ மார்க்கு நமக்கு நினச்சி மார்க் வந்துடுச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது வரல என்ன என்ன செய்யலாம் அதுக்காக தான் இந்த பதிவு இப்போ சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் ஐநூறு மார்க்குக்கு ஒரு முந்நூற்றி முப்பது முந்நூற்றி நாற்பது நானூறு மார்க்கு ஒரு குழந்த வாங்குறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவான மார்க் அதே போன்று தான் நீட்டு நீங்கள் எதிர்பார்த்த கட்ட வரல மனம் உடைஞ்சிடாதீங்க என்ன ஆயிடுச்சதுனால ஆங்கிலத்தில் மூணு வார்த்தை எழுதிக்கோங்க வாட் இஃப் சோ வாட் வாட் நெக்ஸ்ட் என்ன சொன்னேன் வாட் இஃப் சோ வாட் வாட் நெக்ஸ்ட் What if I got only four hundred out of five hundred? What if I got only five hundred out of six hundred? What if I could not clear my need? What if so what? So what? What does it mean to me? What next Aditnangana yana? ஸோ அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோ பிஎஸ்சி பயாலஜியோ பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ மேத்ஸோ அல்லது பிகாமோ சேர்ந்துட்டு அடுத்த ஒரு வருஷம் படிங்க இந்த நேரத்தில் மாணவர்கள் புரிஞ்சிருப்பாங்க ஓஹோ இதுதான் நான் கோட்டை ஊட்டம் போல்றதுக்கு நான் சப்போஸிங் அந்த பெஸ்ட் காலேஜில் தான் நான் படிக்கணும் இதுதான் நான் வேணும்னு நினைக்காத மாணவர்களுக்கு பற்றி பிரச்சனை இல்லை அவங்க வந்து மனசில் இது தான் எனக்கு வேணும் இது போகிறோம் என்ற ஒரு லெவலில் இருப்பாங்க தப்பு கிடையாது ஐம் ஒல்லி டாக்கிங் அபவுட் டிஸ்அப்பாயின்ட்மெண்ட்ஸ் தென் அந்த காமர்ஸ் படித்த குழந்தை அடுத்த ஒரு வருஷம் சிஏ ஃபவுண்டேஷன் தருவாக படிக்கணும் பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுவாங்க நல்ல பள்ளிக்கூடமாக இருந்தால் ஏன் ஒர்க் பண்ணலை ஏன் இது செய்யலை ஏன் அது செய்யலை ஏன் வரலன்னு எக்ஸாமுக்கு ஆனால் கல்லூரியில் பல கல்லூரிகளில் அது போன்ற அமைப்பு கிடையாது ஸோ அங்கே சேர்ந்தாச்சுன்னா அடுத்து ஒரு வருஷம் சிஏ ஃபவுண்டேஷனை தரோபா படிக்கணும் அது அட்டண்டன்ஸுக்கு சொல்லிக் கொடுத்தா சந்தோஷம் சொல்லி கொடுக்கல இன்டர்நெட்டுக்கு வாங்க யூடியூப் சேனல் போங்க உங்களுக்கு காமர்ஸ் வேணுமா அக்கௌண்டன்சி வேணுமா பிஸ்னஸ்லாம் வேணுமா செக்ரட்டரியல் ப்ராக்டிஸ் வேணுமா ரைட் அந்த என்னென்ன சிலபஸ் இருக்கோ அதெல்லாம் ஆன்லைனில் தரவாக எடுக்கிறவங்க இருக்காங்க அல்லது உங்களுக்கு தெரிந்த ஆசிரியர்கள் கல்லூரி ஆசிரியர்கள் அல்லது பள்ளி ஆசிரியர்கள் சீனியர் டீச்சர்ஸ் இருந்தாங்களா எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வீக்கோ யூ கேன் அட்டெண்ட் எ ஸ்பெஷல் டியூஷன் ஒரு வருஷம் எனக்கு தெரிஞ்சு பல மாணவர்கள் இது பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஃபார் எக்ஸாம்பிள் நீட்டில் முதல்ல கிளியரன்ஸ் கிடைக்கல ரொம்ப குறைவான மார்க்கு கிடைச்சது அதில் கட் ஆஃப் கிடைக்கல அந்த கட் ஆஃபில் ஏதோ தள்ளி இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜ் தான் சீட்டு தான் கிடைக்கும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க டக்குன்னு நிறு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சேர்ந்துட்டார் இல்லை பயாலஜி சேர்ந்துட்டார் இந்த ஒரு வருஷம் மறுபடியும் படித்து மறுபடியும் நீட்டில் நல்ல மார்க் வாங்கி நல்ல ஒரு அரசு கல்லூரி மெடிக்கல் கல்லூரியில் சீட் கிடச்சாச்சு ஸோ ஒன் இயர் இஸ் நாட் கோண்ட் டு வெரி மேக் அ வெரி பிக் டிஃப்ரென்ஸ் ஓகே ஆனால் புரிஞ்சுக்கணும் நான் இப்படி படித்தேன் இவ்வளோ மார்க் வந்தது இது எனக்கு விளைவு எனவே அடுத்த ஒரு வருஷத்தில் என்னுடைய லைஃப் ஸ்டைலே மாற்றிக்கணும் நான் படிக்கிற நேரம் பத்தாது இன்னும் கொஞ்சம் அக்கறையாக இருந்திருக்கணும் எனவே இப்படி படிப்பேன் இதை விளைவை நோக்கி படிப்பேன் அடுத்த வருஷம் இந்த நேரத்தில் நான் நினைத்த கல்லூரியில் எனக்கு சீட்டு கிடச்சிருக்கணும் இந்த ஒரு பாசிட்டிவ் அணுகுமுறை மிக மிக தேவை இவங்க எல்லாருமே வாழ்க்கையில் இருபத்தஞ்சு வயசுல முப்பது வயசுல நாற்பது வயசுல வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தை சந்திப்பாங்க அந்த பணி வாழ்க்கையில் அப்போ எப்படி இருக்காங்கன்றது இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தது இப்போ நான் ரெண்டாவது எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் சப்போஸிங் நானும் எனது நண்பரும் பக்கத்து பக்கத்து பிளாட் வாங்குகிறோம் நான் ஒரு அரை கவுண்ட் வாங்குகிறேன் அவர் ஒரு அரை கிரௌண்டு வாங்குறாரு ரெண்டு பேரும் ஒரே பில்டர்ட்டு போகிறோம் ஐடென்டிக்கலாக ரெண்டு வீடு கட்டுறாங்க என்னுடைய நண்பர் ரொம்ப அக்கறையாக காலையிலையும் சாயந்தரம் தன்னுடைய பிளாட்டுக்கு போய் அந்த மேசன் எப்படி வேலை பார்க்குறாரு எதிர்பார்த்த பிளான் பிரகாரம் பண்ணுறாரா இல்லை சிரத்தை இல்லாமல் பண்ணுறாரா ரொம்ப துல்லியமாக பார்த்து 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 கட்டுறாரு நான் ரொம்ப கேஷுவலாக இருக்கேன் போகிறதே கிடையாது ஒரு வாரம் பத்துலாம் கழித்து தான் போவேன் ஆனால் வேலைபாடு நடந்துகிட்ருக்கோம் ஆறு மாதம் ஆகிடுச்சி அவரை வீடு அவரை வீடு முடிய போகிறது என்னுடைய வீடு முடிய போகிறதுனா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அவருடைய வீடு அவர் கனவில் அதாவது அவர் எப்படிலாம் ட்ரீம் பண்ணாரோ அது மாதிரி அமைது நான் எதிர்பார்த்தது ஒன்று கிடைச்சது ஒன்று என்ன வித்தியாசம் ஒரே இடம்தான் ஒரே கண்ட்ராக்டர் தான் கட்டுறாரு ஒரே இடத்து தான் கல் வாங்குறாரு ஒரே இடத்து தான் சிமெண்ட்டு கான்க்ரீட்டு எல்லாம் நான் அக்கறை காமிக்கலை அவர் அக்கறை காமிக்கிறாரு இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணிக்கணும் என்ன பண்ண நான் இந்த ரேட்டில் போனதுன்னு தான் நான் இப்படி இருக்குன்னா இப்போது ஒன்றும் கெட்டுப்படலை இருந்து அந்த வீடை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் சிரத்தியாக இருந்து அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டேனே நானா அவரும் கிரகப்பிரவேசம் பண்ணும்பொழுது என் வீடு ரெடியாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு ஆறு மாதம் கழிச்சி மூணு மாதம் கழிச்சி நான் உள்ளே வரும்பொழுது அவருடைய வீடு எப்படி இருந்ததோ அதே போன்று என்னுடைய வீடு நல்லா கட்டி முடிக்க முடியுமா முடியாதா ஸோ தெர் இஸ் அ டெம்பரரி கேப் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நான் கரெக்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா அவருடைய வீடு எப்படி இருக்குதோ அதே மாதிரி என்னுடைய வீடு இருக்கும் ஒரு மூன்று வருடங்கள் நான்கு வருடங்கள் ஐந்து வருடங்கள் போய் பார்க்கும் பொழுது ஒன்றும் வித்தியாசம் தெரியாது அந்த இனிஷியல் இருந்த ப்ராப்ளம்ஸ் கண்ணுக்கே தெரியாது எதுக்காக நான் அது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா நீங்களும் உன்னுடைய ஃப்ரெண்டும் ஒரே வகுப்பில் படிக்கிறீங்க ஒரே ஆசிரியர் தான் பாடம் சொல்லி கொடுத்தாங்க அவர் நிறைய மார்க் வாங்கிட்டார் நீங்கள் நிறைய மார்க் வாங்கலை அவருக்கு விருப்பப்பட்ட கல்லூரியில் அவருக்கு சீட்டு கிடச்சி போச்சு நீங்கள் விருப்பப்பட்ட கல்லூரியில் கிடைக்கல இருந்தாலும் ஒன்றும் பரவாயில்ல நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு வருஷம் ஒரு தற்காலிகமான ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க மீண்டும் நீங்கள் என்ன தப்பு பண்ணிக்கலோ அதெல்லாம் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வருஷம் இதே நேரம் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும் அந்த ஒரு வருடத்தில் உங்களையே நீங்கள் மாற்றி அமைத்துக்கொண்டு வடிவமைத்து கொண்டு ஒரு வருஷம் லேட் ஆகும் அவ்வளோதான் ஆனால் ஒரு முப்பது வயசோ இருபத்தஞ்சி வயசோ பொழுது அவர் எந்த நிலையில் இருக்கிறாரோ அதே நிலைக்கு உங்களாலேயும் போக முடியும் எனவே மாணவர்களே பெற்றோர்களே இந்த வீடியோவை கண்டிப்பாக உட்காந்து பாருங்கள் ஏனென்றால் பள்ளி பருவத்தில் ஏழாம் க்ளாஸ் எட்டாம் கிளாஸு ஒன்பதாம் கிளாஸ்லாம் பார்த்திங்கனா நீங்கள் பள்ளி எக்ஸாமுக்கு தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஆனால் இன்றைக்கு பணி வாழ்க்கை கேரியருக்காக நீங்கள் தயார் செஞ்சதுனால இந்த அணுகுமுறை உங்களுக்கு வசதியாக இருக்கும் பல பேர்கள் இது வந்து ஒரு நெகட்டிவாக எடுத்துக்காங்க எனக்கு நீட்டில் கிடைக்கல அதனால் எனக்கு வாழ்க்கையே போயிருச்சு அது அல்ல சரியான முடிவு எ மார்க் இஸ் அ ஃபீட்பேக் ஆஃப் யுவர் ஃபோக்கஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் ஒரு மதிப்பெண் என்பது நீ எப்படி படித்தாயோ உன்னுடைய ஃபோக்கஸோ அல்லது கவனம் எப்படி இருந்தோ அதை பற்றி ஒரு பிரதிபலிப்பு இட்ஸ் 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 அ ஃபீட்பேக் சரியான நேரத்தில் அந்த ஃபீட்பேக்கை நமக்கு எடுத்துகிட்டு அந்த தற்செயலாக வரக்கூடிய தற்காலிகமாக வரக்கூடிய அந்த பின்னடைவை ஒரு சோதனையாக எடுத்துக்கொண்டு சாதனை படிக்கணும் அப்படின்னா அந்த சேலஞ்சாக எடுத்துக்கணும் ஸோ யூ லுக் அட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இது இப்போ நான் கொடுத்த ஐடியா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும் தேவையெல்லாம் ஒரு புரிதல் என் மார்க் வேறு நான் வேறு என் மார்க்கு என்னை சித்தரிக்காது என் மார்க்கு நான் நடந்து வந்த பாதையை காமிக்குமே தவிர அது என்னுடைய பர்சனாலிட்டியோ என்னுடைய கெப்பாசிட்டியோ நிர்ணயம் பண்ணாது இப்போ இருக்கக்கூடிய ஃபீட்பேக்கை எனக்கு சாதகமாக நான் பயன்படுத்தி கொள்வேன் என்ற மனநிலை உங்கள் குழந்தைகளுக்கு நீ கொண்டு வாங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இதை பற்றி எடுத்து சொல்லுங்கள் அடுத்த உங்களுக்கு வந்து சேரும் அடுத்த முறை பார்க்கலாம் TV is not just a school, it's a one-time experience. எக்ஸ்பீரியன்ஸ் நகர் திருவள்ளூர்